ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க சை வயிறல் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இதில் வந்து காரம் வந்து மிளகுத்தூள் காரம் தான் அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூள் காரத்தை குறைச்சிக்கோங்க. தேங்காய் பால் வந்து 1/4 முடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிரை வந்து நைட்டே ஊற வச்சு மிக்சியில் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி இட்லியாக ஊற்றிடணும். இட்லியாக ஊற்றி எடுத்து அதை ஆற வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஈரல்லாம் மட்டன் ஈரல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி வாங்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறணும். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. போட்டு 1 வதக்கு இப்போ இந்த நீளவாக்கில் கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். இது எடுத்து வச்ச தூளை வந்து போட்டுடலாம். எல்லா தூளும் ஒன்றாவே போட்டுடலாம். போட்டு நல்லா 1 வதக்கு வதக்குங்க. கரிஞ்சிராம தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பச்சை வாடை போகிறதுக்காக லைட்டாக தண்ணி 1/4 கப்பு ஊற்றிடுங்க. இதில் இந்த பச்சை வாடை மாத்திரம் போகட்டும். இந்த பச்சை பயிர் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நான் வச்சு சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி இதில் செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா பச்சை வாடகை கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. பச்சை வாடையும் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சை பயரை இட்லி மாதிரி ஊற்றி கட் பண்ணி அதை எடுத்து போட்டுருவோம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு ஏற்கனவே அதில் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் வந்து உப்பை பார்த்து போடுங்க. இதில் 2 நிமிஷம் இதில் வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றிடுறோம். தேங்காய் பாலை ஊற்றி நல்லா 1 கொதி தான், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கடைசியாக மிளகுத்தூள் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச மிளகுத்தூள் அதுவும் போட்டு 1-2 நிமிஷம் கிளறி விட்டுறலாம். தேங்காய் பால் ஊற்றி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இல்லைங்களா, அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. சைவ ஈர வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் லைக்கை கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதி விடுங்க. தேங்க்யூ.